இவ்வளவு மசாலாவும் கம்மியான ரேட்ல நைட்டும் பகலும் மசாலா நாங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாட்டு மல்லி நல்லா விளைஞ்ச மஞ்சள் இது. இது என்ன பிரிண்ட்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு கலரா டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணி. Hi guys, welcome to Velvet FM Sambodhan. சிவகண்ணன், போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க மசாலா கம்பெனிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்த்துக்களை எதிர்பார்த்துதான் நாங்களும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வழியா நாங்க மசாலா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உள்ள அரைக்க ஆரம்பிச்சாச்சு. அதை பத்தி தான் நம்ம ஒன்னு ஒண்ணா பார்க்க போறோம். உள்ள போயிடுவோம், நிறைய மசாலா உள்ள இருக்கு. சம்பவத்தான் கேட்க மாட்டேங்க மாட்டேஜா. கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக பயங்கரமான வேலை, நைட்டும் பகலும் மசாலா நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை பகலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சரியான பிஸி, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்க. சரி, அந்த கேப்பில் நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம், நம்ம மக்களுக்கு தெரிய வச்சுருவோம் இப்போ நம்ம என்னெல்லாம் மசாலா தயாரிச்சிட்ருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இது. தொடர்ந்து பாருங்கள். போன வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நம்மகிட்ட என்னென்னலாம் மிஷினரி வச்சுருக்கோம் அப்படின்றது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த மிஷின் நாங்கள் வாங்கலை, அதுக்கப்புறம் தான் வாங்கினோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா அரைச்சி இந்த மசாலா வந்து ஏர் ப்ரெஷர்லேயே வந்து நேராக இங்கே வந்துடும், இங்கேருந்து இதுக்குள்ளே போயிடும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சலித்து அதை ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சலிக்கிற மிஷின் இது. இதில் மசாலா அரைச்சி இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த சலிக்கும், இது நல்லா சலிச்சுட்டு நேராக இங்கே வந்து விழுந்துடும். இதில் வந்து பவுட்ராக வந்து விழுகும், இதில் வந்து அரைகுறையாக அரைக்கிறது வந்து இதில் விழுந்துடும். அதை என்ன பண்ணுவோன்னா, மறுபடியும் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் நம்ம மிஷினில் அரைச்சி மறுபடியும் கொண்டாடுவோம். இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. மற்றபடி எல்லா மிஷினும் அது அப்படியே தாங்க இருக்குது. மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காய வச்சு இங்கே வறுத்துட்டுருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி டைரெக்டாக விவசாயிகிட்ட பர்ச்சேஸ் பண்ணது, நாங்கள் நாட்டு மல்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்க சம்பதுகான் அந்த பக்கம் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காரு. சம்பதுகான் வருத்தாச்சா இறக்குங்க. என்னன்னா, இதமான சூட்டில் வறுக்கணும், ரொம்ப வறுத்தாலும் சுவை போயிடும், வறுக்காமல் இருந்தாலும் கெட்டு போயிடும். நாட்டு மொழி வறுத்து வச்சுருக்கோம், சம்பதுகான் தெளிவாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு வர்றது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையிற இடத்துலே டைரெக்டாக வாங்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகெல்லாம் வந்து நம்மளுக்கு கேரளாவிலேருந்து வரும், தேக்கடியிலேருந்து வரும். இதெல்லாம் வந்து 8-ஆம் நம்பர் 9-ஆம் நம்பர் மிளகுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ஃபஸ்ட் குவாலிட்டியான மிளகு இது. அதே மாதிரி தான் சீரகமும், அதே மாதிரி தான் இந்த மஞ்சளும். இந்த மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விளைஞ்ச மஞ்சள். இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மசாலாவுக்கு தானே நம்ம பிஞ்சு மஞ்சளை வாங்கி அரைச்சிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கி தான் நாங்கள் அரைக்கிறோம். மஞ்சளை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அப்படியே பார்த்தீங்களா, நல்லா விளைஞ்ச மஞ்சள் இது. இந்த மல்லி கூடவே இந்த பூண்டையும் அப்படியே கலந்துடலாம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த பூண்டை காய வைக்கிறது தாங்க. அது கூடவே நம்ம காரமடையில் விளைஞ்ச கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இன்றைக்கி என்ன மசாலா நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்குன்னா, மசாலாவும் கலந்துக்கிட்டு இருக்கு. இந்த மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சம்பகம் தூக்குங்க. இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் இந்த மசாலா இருக்கு இல்லையா, இது ஒன்றோட ஒன்றா கலக்கிட்டுருக்கு. இது என்ன மசாலான்னு கேட்டிங்கன்னா, மீன் ரோஸ்ட் மசாலா. இந்த மசாலாவை ஒரு 80 கிராம் மசாலாவை 1 கிலோ மீனோட கலக்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் எண்ணெயிலேயோ இல்லை தவாலையோ நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை, உப்பு நம்ம போட்டிருப்போம். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ரா ஐட்டமாக இருக்கும். இதில் அப்படியே டைரெக்டாக மீனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொறிக்கலாம். நல்லா இதுல பிளண்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்கிருந்து நம்ம எடுத்து இந்த டம்புல கொட்டுவோம். கொட்டின மசாலா பாத்தீங்கன்னா, இந்த டம்புல இருந்து பாத்தீங்கன்னா நேரம் அப்படியே கன்வேயர் மூலமா இப்படி ஏறி மேல போய் பேக்கிங் மிஷின்ல இருக்கிற அந்த டம்புல உழுகு. அங்கிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்காய் இங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க. மீன் ரோஸ்ட் மசாலா நமக்கு தேவையான 50-50 கிராம் பேக்கெட். இதோ 50 கிராம் பேக்கெட். இது மாதிரி 50-50 கிராம் பேக்கெட்டாக 4 பேக்கெட் நம்ம பாக்ஸில் போட்டு எடுப்போம். அதை பாத்திரலாம் வாங்க.
சூப்பரான டேஸ்டான மீன் குழம்புக்கான பாக்ஸ் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டா வந்து பாக்ஸுக்கு பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேனுஃபேக்சரிங் ரேட்டு, ரேட்டு நான் எல்லாமே இருக்குது, அதுவாக எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்குது. அது இந்த பிரிண்டரில் பிரிண்ட் ஆகி நமக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கும். இந்த மீன் குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா சாதாரண மீன் குழம்பு இல்லைங்க, மீனவர் மீன் குழம்பு மசாலா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிங்கன்னா போகுது. இந்த மீன் குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா ஆற்று மீன், கடல் மீனுங்கெல்லாம் கிடையாது, எல்லா மீனுக்கும் சூப்பராக டேஸ்ட் தருங்க. நீங்கள் மீன் குழம்பு மட்டும் இதில் எந்த மீனாக இருந்தாலும் வச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா மசாலா பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணது, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓப்பனிங் டேட் வேறு பக்கமாக வந்துருச்சு, வேகமாக எல்லாம் அரைச்சி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்கா. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த மசாலா போட்டு மதுரை மட்டன் சுக்கா பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெறும் வெங்காயம் கடுகு போட்டு தாளித்து மட்டனை போட்டு இந்த மசாலா போட்டால் போதும், சூப்பராக முடிஞ்சிடும். இது வந்து 200 கிராம் பேக்கிங்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 50 கிராம் பேக்கிங்கை 4 வச்சுருப்போம். ஏங்க 200 கிராம் பேக்கிங்காக கொடுக்குறீங்க, கொஞ்சம் சின்ன பேக்காக தரலாம்லன்னு எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. எல்லாருக்குமே நாங்கள் ஆன்லைனில் தான் கொடுக்க போகிறோம், எந்த கடையிலையுமே கிடைக்காது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது மினிமம் நம்ம ஒரு 200 கிராம் அமிச்சா தான் இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே கட்டுப்படியாகும். ரெண்டாவது 200 கிராம் ஒரே பேக்கிங்காக வச்சு அதோட ஃப்ளேவர் போயிடும் அப்படின்றதுனால 50-50 கிராம் பேக்கிங்காக நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கோழி மிளகு மசாலா. இதுவும் ரொம்ப சூப்பரான மசாலா, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா இது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் எப்போ தருவோம் அப்படின்றத உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 வாரம் இல்லை 2 வாரத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும்போது இந்த மசாலா. பார்த்தீங்கன்னா மதுரை கறிக்குழம்பு மசாலா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ இருக்குது, நன்றி மசாலா லோகோ. அது மட்டும் மதுரை கறிக்குழம்பு மசாலாவுக்கு சூப்பரான ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம லோகோ பற்றி எம்பேசிங் பண்ணிக்கிறோம், அப்படியே மேலே தூக்குற மாதிரி சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு கலராக டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணிக்க, இந்த டிசைனுக்கு மட்டுமே எங்களுக்கு 3 மாதம் செலவாயிருக்குது, அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறோம். சம்பவகான் சொல்லுங்கள், நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஆமாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு டீலர்ஷிப் கொடுங்க, எங்கள் ஊருக்கு கொடுங்க, உங்கள் ஊருக்கு கொடுங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நம்ம மேட்ரு என்னென்னு தெளிவாக மக்களுக்கு சொல்லிடுங்க. எனக்கு நிறைய கால் வந்திருக்கு, நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய கால் வந்துட்டுருக்குது. என்னென்னா பிரச்சனைனா நாங்கள் இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும் சேல்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தான் நாங்கள் டீலர்ஷிப் கொடுக்க போகிறோம், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் முறை கொடுக்க போகிறோம். இப்போ எங்கள் மசாலா கரண்ட்டாக நீங்கள் வாங்கணுன்னா லான்ச் பண்ண உடனே nandrimasala.com அந்த வெப்சைட் போய் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்காக வீடியோ பார்த்து உடனே ஆர்டர் கொடுத்துடாதீங்க, நான் இன்னும் லான்ச் டேட் ஃபைனலைஸ் பண்ணல. அது ஃபைனலைஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க. இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஒழுகாது, நீங்கள் வேணால் சைட்டை வேணால் பார்க்கலாம், பட் ஆர்டர் மட்டும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க, எவ்வளோ நாளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நைட்டும் பகலும் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயார். மசாலா வாங்க நீங்கள் தயார்னா சொல்லுங்கள். ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா நம்ம தயாரிக்கக்கூடிய மசாலாவில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். நாங்கள் பாக்ஸ்லேயே இதை மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள், ப்ரீமியம் குவாலிட்டின்னு நாங்கள் போட்டிருப்போம். எதுக்கு இந்த ப்ரீமியம் குவாலிட்டி போட்டிருக்கோன்னா இதுக்கு அதிலே முதல் தரம் வாய்ந்த பொருள் எடுத்து தான் நாங்கள் மசாலா தயாரிக்கிறோம். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல்னு போட்டிருப்போம். எதனால 100% நேச்சுரல்னு போட்டிருக்கோன்னா கெமிக்கல் எந்த பொருளும் நாங்கள் இதில் கலக்கலை, நேச்சுரலாக இருக்கணும். இந்த பொருள் 6 மாதத்தில் கெட்டு போயிடும். எந்த ஒரு பொருள் வேகமாக கெட்டு போதோ அது வந்து உடம்புக்கு கெடுது இல்லைங்க. இதுதான் சிம்பிளான லாஜிக்கு. நிறைய மசாலா நீங்கள் வாங்குவீங்க, 1 வருஷம் நல்லாயிருக்கும், 1.5 வருஷம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மசாலா 6 மாதத்துலேருந்து 7 மாதம் தான் நல்லாயிருக்கும். விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டு வந்துடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பாருங்களேன், இதில் நாங்கள் போட்டிருப்போம். என்ன போட்டிருக்கோம் சம்பவகான் படி சொல்லியிருக்கேன். நோ ஆர்டிஃபிஷியல் கலர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை அப்படின்றதுக்கானது தான் அது. நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர். ஆமாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மசாலாவில் வந்து எசன்ஸ் ஊற்றுவாங்க. எசன்ஸ் ஊற்றி நல்ல ஒரு மசாலா ஒரு சூப்பரான வாசனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு வாசனை தான் வரும். அடுத்தது சம்பவகான், நோ ஏடட் ப்ரெசர்வேட்டிவ். நோ ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னா என்னென்னா
ஒரு பொருளை கெடாம இருக்கிறதுக்காக ஒரு கெமிக்கலை போடுவாங்க. அதுதான் பிரசர்வேட்டிவ். அந்த கெமிக்கலை போட்டால் ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம், ரெண்டு வருஷம் இந்த பொருள் கெடாமல் இருக்கும், வண்டு வராமல் இருக்கும். அந்த பிரசர்வேட்டிவ் நாங்கள் போடலை. அப்போ நீங்கள் எப்படிங்க கெடாமல் ஆறு மாதத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் மசாலா அரைப்போம்ல, அரைச்சி நல்லா ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம அடைப்போம்ல, அடைச்சிட்டோம்னா ஆறு மாதம் ஏழு மாதம் கெடாதில்ல. அந்த கான்செப்ட் தான், நல்லா காய வைக்கணும், நல்லா வறுக்கணும். எல்லா மசாலாவிலையும் லைட்டாக நாங்கள் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பும் நம்ம நல்லா வறுக்கிறதும் இதுதான் கெடாமல் பாதுகாக்குது இந்த மசாலாவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் செக்ஷனில் இருக்கிற மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபில் பண்ணி எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பிரிண்டிங் செக்ஷன் பார்த்துருப்போம். நமக்கு பின்னாடி வர பாக்ஸ்லாம் நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுட்டாங்க. நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஆன மசாலா தான் இருக்குது. இது அப்படியே பேக்கிங் ஆகி நேராக ஷோரூமுக்கு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வில்லேஜ் வறுத்தக்கறி, அதை ஆல்ரெடி பாக்ஸ் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்குது ஷோரூமுக்கு. கூடி சீக்கிரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஃபஸ்ட் கிரேட் மசாலா உங்களுக்காக ரெடி ஆகிட்டே இருக்குது. எனக்கு பிடிச்ச மசாலே பார்த்தீங்கன்னா கிராமத்து வறுத்தக்கறி தான். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வெங்காயம் வெட்ட தேவையில்லை, தக்காளி வெட்ட தேவையில்லை, இஞ்சி போட்டு போட தேவையில்லை, வேறு எதுவுமே போட தேவையில்லை. அடுப்பில் கடாய் வைக்கிறீங்க, எண்ணெய் ஊற்றுறீங்க, கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறீங்க, உடனே சிக்கனை போடுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உடனே நம்ம மசாலா 50 கிராம் அப்படியே பேக்கெட்டை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தேவையானாலும் தண்ணி தொளிச்சு தொளிச்சு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டுன்னு அருமையான மசாலா வருங்க. வேறு உப்பும் கூட போட தேவையில்லைங்க, எல்லாம் நாங்களே போட்டு வச்சிட்டோம். ஈஸியான மசாலா, ஆனால் டேஸ்ட்டான மசாலாங்க. இவ்வளோ நேரம் நம்ம மசாலா கம்பெனியோட வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்கள் எந்த மாதிரி மசாலா தயாரிக்கிறோம், என்னென்ன மசாலா உங்ககிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு, நாங்கள் இன்றைக்கி காமிச்சது வந்து ஓரளவுக்கு கம்மியான மசாலா தான். நாங்கள் மொத்தமாக பிளான் பண்ணியிருக்கிறது வந்து 20க்கு மேற்பட்ட மசாலா. இது இல்லாமல் பிரியாணி பேஸ்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. எல்லாமே கூடிய விரைவில் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. இப்போது நாங்கள் இந்த மசாலா கம்பெனியில் எல்லா பேக் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஷோரூமே எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது வழக்கம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ. என்ன சம்பவம்? கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம ஷோரூம் எப்படி இருக்குது, ஷோரூம் எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறோம், ஷோரூம் எப்படி மசாலா வச்சுருக்கோம், ஷோரூம் வந்து மசாலா எப்படி வெளியே அனுப்புகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். ஆமாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மசாலா எப்போ தாங்க எங்களுக்கு தருவீங்க, எங்களுக்கு தருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் மசாலா எப்போ உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்றத கட்டாயம் சொல்லிடுவோம். நம்மளோட ஷோரூம் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் ரொம்ப பிஸி, உள்ளே மறுபடியும் மசாலா அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அடுத்த ப்ராடக்ட் நாங்கள் தயாரிக்க ஆரம்பிக்க போகிறோம். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. சம்பத்கான் வாங்க, நம்ம அடுத்த ஷோரூம் வீடியோவில் ஓப்பனிங் டேட்டோட சந்திப்போம். பாய்.